அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் முழு சுபர் என அழைக்கப்படும் கிரகம் குரு பகவான். இவர் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் தன்னுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகிறார் என்று எல்லோருக்குமே ஆர்வம் இருக்கும். இந்த முறை குரு பகவான் மேச ராசிக்கு ராசியிலேயே வருவதால் மிகவும் சுபத்துவ பலன்களை தரப்போகிறார். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்க போகிறது, 2023 இந்த குரு பயிற்சி பலனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் தனகாரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் குரு பகவான். மீன ராசியில் இருந்து மேச ராசிக்கு ஏப்ரல் மாதம் 22 அதிகாலை 5:14 பயிற்சியாக இருக்கார். இந்த குரு பயிற்சியின் போது குரு பகவான் 2023 ஏப்ரல் 22 முதல் 2024 மே மாதம் 1 வரை மேச ராசியில் சஞ்சரிக்க இருக்கார். பொதுவாக குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு எந்த இடத்துல அமைந்தாலுமே அவர் பெரு அளவில் கெடு பலன்களை தரமாட்டார் என்பது ஜோதிடத்தின் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சியால் ஒருவரின் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய பார்வை மனம் இவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். இதில் 5, 7, 9 ஆகிய இடங்களில் குரு இருப்பின் அந்த ராசிக்கு மிக சிறப்பான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேச ராசிக்கு குரு ராசியிலேயே வருவது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சில பலன்கள் கிடைக்காவிட்டாலும் ஓரளவு நன்மையே கிடைக்கும் என சொல்லலாம். மேச ராசியின் அதிபதி செவ்வாயின் நட்பு கிரகமாக குரு விளங்குகின்றார். குரு பகவான் மேச ராசியில் இருக்கும் ராகுவுடன் சேர உள்ளதால் ஓரளவு சுப பலன்கள் பெற வாய்ப்பு இருக்குது. ஏனெனில் ராகு ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இவருடன் ஒளி கிரகம் சேர்வதால் இவர்களுக்கு குருவினால் சுப பலன்கள் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் இந்த அமைப்பு அடுத்த அக்டோபர் மாதம் நடக்க உள்ள ராகு கேது வரை மட்டுமே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ராகு மீன ராசிக்கு சென்ற பின்னர் குரு பகவான் மிக சிறப்பான பலன்களை தர முழு ஒளியுடன் வாரி வழங்க இருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. ஒரு ராசிக்கே குரு மட்டுமே அல்லது சனி மட்டுமோ நன்மை தீமைகள் வழங்கிட முடியாது. நவ கிரகங்கள் சேர்ந்துதான் கிடைக்கக்கூடிய பலன்கள் நல்ல தீய பலன்களாக நமக்கு தரப்போகிறார் அப்படின்னே சொல்லலாம். தற்போது குரு ஆனவர் ஒரு ராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பது அதற்கான பலன்கள் தருவது சிறப்பானதாக இருக்கும் என்ற நிலையில் ஏற்கனவே 17 சனிப்பயிற்சியும் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் அமர்ந்திருப்பதால் பல வகையில் உங்களுக்கு கவலைகள் தீர்க்கக்கூடியதாய் இருக்கும். பொதுவாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் அமைவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் செயல்பாடுகளில் அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கு தங்களின் பிள்ளைகள் வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும். பிரிந்திருக்கும் தம்பதிகள் சேர வாய்ப்பு இருக்குது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகர்களுக்கு நீங்கள் மேன்மையடையும், நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சியில் இருந்த தடைகள் நீங்கி வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு வந்து சேரும் வேலை மாறுதல், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு உயர்வு தரக்கூடியதாக இருக்குது. இதனால் உங்களுக்கு நிதி கிடைக்கக்கூடிய தொழில் வேலை போன்ற விஷயங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அடைந்திட முடியும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே உங்கள் ராசியில் அசுப கிரகமான ராகு அமர்ந்து உங்கள் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதும், நினைத்த காரியம் பழிக்காமற் போதல், சுப விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் போன்ற விஷயங்கள் குருவின் சுபத்துவத்தால் தடுக்கப்பட்டு உங்களின் சாதகமற்ற சூழலில் இருந்து மீட்டு எல்லா வகையிலும் ஒரு மேன்மையாக அமைந்திட முடியும் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையும் ஒரு ஆர்வத்துடன் நீங்கள் செய்வீங்க. குரு பயிற்சி பல்வேறு விதத்தில் மேச ராசிக்கு நன்மைகளை மட்டுமே அதிகம் தரப்போகிறார். அத்தோடு சனி பகவான் உங்களுக்கு கை கொடுப்பார். இதனால் 2023 பேர் அளவில் உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும். குருவின் அருளை பெற்றிட மேச ராசினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதால் நன்மை உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது.
குரு பகவான் சுபிச்சத்தை தரக்கூடியவர். குரு பகவான் இந்த சித்திரை மாதம் 9ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் வாக்கியப்படி இடப்பயிற்சி அடைய போகிறார். மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கும் குரு பகவான் மேச ராசி அஸ்வினி நட்சத்திர பயணம் செய்ய போகிறார். மேசம் என்பது செவ்வாய் பகவானின் வீடு. அங்கு ஏற்கனவே ராகு அமர்ந்திருக்கக்கூடிய குரு இணைவது பல ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது. மேச ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில குரு அமர்வதால கண்டிப்பாக வேலை தொழில் மாற்றம் ஏற்படும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். திருமணம் சுப காரியம் நடைபெறும். இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம் நிச்சயம் ஏற்படும். ஜென்மகுரு வனத்திலேயே சென்று செல்கிறார். மேச ராசிக்கு ஜென்மகுரு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்பாவளி உறவுகளில் சொத்துக்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு அதிக அளவுள்ள ஆன்மீக பயணத்தை நீங்கள் செய்வீங்க. 5ஆம் வீட்டில் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு விழுவதால புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. திருமண யோகம் கைகூடி வரும். உயர்கல்வி யோகம், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கெட்டி மேளம் கொட்டப்போகிறது. நல்ல பார்ட்னர் கிடைக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவமான பதவிகள் தேடி வரப்போகிறது. 9ஆம் வீட்டில் குருவின் பார்வை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். ராகுவும் குருவும் கூட்டணி சேர்ந்து நெருப்பு வீடான மேச ராசியில் இணைவதால் மன ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதீங்க. குழப்பங்களை தவிர்த்து நல்ல விதமான யோசித்தால் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு நல்ல அதிகாரம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சொந்த தொழில் செய்ய போகிறீர்கள். அற்புதமான வாய்ப்புகள் வரப்போகிறது. மிகப்பெரிய உயர்வுகள் வரப்போகிறது. மன அழுத்தங்கள் நீங்கி மன நிம்மதி உண்டாகும். நிறைய வருமானம் வரப்போகிறது. கடன் பிரச்சனைகள் நீங்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். அதனை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. பொதுவாக தமிழ் புத்தாண்டு பட்டியலில் 60 இருக்குது. அதில் 37வது ஆண்டாக வரக்கூடியது சோபக்ருது வருடம். இந்த 60 பெயர் கொண்ட புத்தாண்டுகளுக்குமே இடைக்காட்டு சித்தர் அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான பாடல் எழுதி வச்சிருக்காரு. அதில் அந்த வகையில் கிருது என்றால் நல்ல செயல் என்று அர்த்தம். சோப என்றால் மங்களம் என்று அர்த்தம். அதாவது மங்களகரமான நற்செய்திகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு திகழப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் ஆண்டு தொடக்கத்தில் மேச ராசியில் உச்சம் பெற இருக்காரு. இந்த ஆண்டு முழுவதுமே சனி கும்பராசியிலும் குரு மேச ராசியிலும் சஞ்சரிக்க இருக்காரு. ராகு கேது இந்த ஆண்டு முதல் 5 மாதங்கள் ராகு மேசத்திலும் ராகுவும் துலாமிலும் கேது சஞ்சரிப்பிக்கிறாங்க. மேச ராசிக்கு வெளிநாடு, வெளியூர் வேலை வாய்ப்பு, சுற்றுலா செல்ல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. குடும்பம், திருமண வாழ்க்கை, தாமதமான திருமணம் கைகூடி வர வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் மாதம் பின்னர் உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருமண பாக்கியம் அமைவதோடு புத்திர பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட்டு மன மகிழ்ச்சியில் நீங்கள் குதூகலமாக இருப்பீங்க. குடும்பத்தில் அமைதியும் நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரம் ரீதியாக இதுவரை இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பொருளாதாரத்தில் சிக்கி தவித்த இந்த மேச ராசிக்கு பணவரவு அதிகரிக்க ஒரு சாதகமான காலம். ஏனெனில் இதுவரை 12 விரயத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். அதே போல ராசியில் உள்ள ராகு அக்டோபருக்கு பின்பு மீனத்திற்கு செல்ல இருக்கார். இதனால் உங்களின் நிதி நிலைமை கணிசமாக முன்னேற்றம் அடைவதற்கான தொழில் முன்னேற்றம், நல்ல வேலை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. பணம் என்று உங்களுக்கு எந்த வகையிலும் பண வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.